அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை புத்தகங்கள்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, அதாவது தனுவாஸ் வெட்டினரி எஜுகேஷனுக்கு 5th round செட்யூல் பண்ணியிருக்காங்க. அந்த 5th round என்னென்ன டீட்டெயிலெலாம் பார்க்கலான்னு பாருங்களேன். கட் ஆஃப் மார்க் என்ன, ஷெட்யூல் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ப்ளஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எப்படி சாய்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினு ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்டில் உடனே உடனே தெரிஞ்சுக்க. இந்த 5th round ஷெட்யூல் பண்ண விஷயம் வந்துட்டு நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பார்ப்போம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் இந்த ரெண்டு கோர்ஸு தான். இந்த பிடெக்கில் மொத்தம் 3 courses இருக்குது. அதில் போல்ட்ரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, மற்ற வேக்கன்சி இல்லை. பிபிஎஸ்சியில் வேக்கன்சி இருக்குது, அதுவும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் மார்க் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்களேன். அந்த மெனுவை என்ன எலிஜிபிலிட்டி, எலிஜிபிள் மீன்ஸ் இந்த கட் ஆஃப் உள்ளவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். 5th round ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்க முடியும் அப்படின்ட்டுருக்குது, ஓகேங்களா? அது கொஞ்சம் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ 5th round கட் ஆஃப் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்ன மார்க் வரைக்கும். 5th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக்குக்கு எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க்ஸ் இது தாங்க. அகாடமிக் ஸ்ட்ரீமில் பிபிஎஸ்சி ஏஹெச் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கு, அகாடமிக் ஸ்ட்ரீமில் பிசிக்கு 195.5 வரைக்கும், அதுக்கு மேலே உள்ளவங்க கலந்துக்கலாம். பிசிஎம் 186.5, எம்பிசி 195.5, இதுக்கு மேலே உள்ளவங்க கலந்துக்கலாம். அதே போல் பிடெக் போல்ட்ரிக்கு பார்த்தோம்னா 2 கேட்டகரி, ஒன்று 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலு, அதில் ஆல் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், இந்த 7.5% வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம். அகாடமிக்கில் பார்த்தோம்னா ஆல் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அகாடமிக்கில் அதே தான். இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் சேஞ்ச், அது பிபிஎஸ்சிக்கு அந்த ஆன் ரோல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிசி அண்ட் எம்பிசி, இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா? அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்காதவங்க இதில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முழுசாக படிங்க, இது ஒரு முக்கியமான தகவல் போயிட்டுருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கான்டாக்டை ஹெல்ப் டெஸ்க்காக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, எலிஜிபிலிட்டி அந்த கட் ஆஃப் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். ஸோ அடுத்ததை பார்த்தோம்னா, அந்த வேக்கன்சி ரொம்ப முக்கியமான தகவல். பிசிக்கு எவ்வளவு, பிசிஎம் எம்பிசி எல்லாம் மொத்தமாக பார்த்தோம்னா 2, 4, 5 seat வேக்கன்சி இருக்குது. அந்த பிசி 2 seat சென்னை வெட்டினரி காலேஜு, தேனியில் 2 seat, அப்புறம் சென்னையில் எம்பிசிக்கு 1 seat. இந்த மாதிரி இதுதான் வேக்கன்சி ஸ்டேட்டஸு இன்றைக்கி தேதிப்படி. அப்புறம் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா, 14ஆம் தேதி இன்னையிலேருந்து 16 வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பில்லிங்கு, ஓகேங்களா? ஆன்லைன் ப்ராசஸ் தான். அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 16ஆம் தேதியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப்டர் 3 PM சொல்லியிருக்காங்க. இதே போல் தான் 5th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிபிஎஸ்சி அகாடமி கீழே உள்ளதும் பார்த்துங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டை தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. சரி, இப்போ கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ரிப்போர்ட்டிங் லாஸ்ட்டு டேட்டு 24, 17லேருந்து 24 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே போல் தான் பிடெக்கு, பிடெக்கில் வேக்கன்சி பொசிஷன் பார்த்தோம்னா, ஒசூர் போல்ட்ரி டெக்னாலஜி 7.5% 1 seat இருக்குது. அந்த அகாடமிக் ஸ்ட்ரீமில் 16 seat இருக்குங்க மொத்தமாக. அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் 14 ஆரம்பித்து 16 முடியுது, 17 டவுன்லோட் பண்ணிவிட்டு 24 காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான தகவல். இது இந்த மாதிரி தகவலாம் அடுத்தடுத்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.